ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சவுத் இந்தியனில் பார்த்திங்கன்னா, கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி தான், மற்ற எந்த பண்டிகையாக இருந்தாலும் வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா அவியல் வந்து கண்டிப்பாக இருக்கும் சாப்பாட்டில். அப்புறம் விரத சாப்பாடுனா கூடமும் அவியல் தான் வைப்பாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி சைடு அவியல் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தவரங்காய், கேரட், சேனக்கிழங்கு, பீன்ஸ், தனியங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய். இப்போதைக்கு நான் இந்த காய் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா போடனாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காயை கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கருக்காமல் இருக்கும் அப்போ தான் காய் வந்து. இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், இது வேகட்டும். இப்போ காயை வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கடுகுளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இப்போ காய் வந்து வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். அதில் ரொம்ப கொலைய விடாமல் வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அரைச்சி எடுத்ததை காய்கறியில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அவியலுக்கு. எப்போயுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இறக்குற டைம்லேயும் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், திருநெல்வேலி ஸ்பெஷல் அவியல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.